Hi friends, இன்னைக்கு நம்ம 2000 மதிப்புள்ள கேட்ஜெட்டங்க அன்பாக்சிங் பண்ணி டெஸ்டிங் பண்ண போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க friends, இந்த 2000 மதிப்புள்ள கேட்ஜெட் அன்பாக்சிங் பண்ணலாம். முத கேட்ஜெட் என்னன்னு பார்த்தினா ஒரு பெரிய ட்ரைபாட் தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். முன்னாடி நான் வச்சிருக்க ட்ரைபாட் வந்து பார்த்தினா சின்ன சைஸ். சோ அதனால நம்ம சேனல் அப்டேட்காக இந்த மாதிரி வெளியில போய் ஷூட்டிங் எடுக்கிறதுனால நம்ம சின்ன ட்ரைபாட் பத்த மாட்டேது. ஸோ அதனால நம்ம பெரிய ட்ரைபாட் வந்து வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி நான் வந்து ஆன்லைனில் வாங்கலை. ஆன்லைனில் வாங்கினா விலை அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஆஃப்லைனில் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஸோ இதை நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன ட்ரைபாட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே ட்ரைபாட் 3366. ஸோ இந்த ட்ரைபாட் தாங்க அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதை நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கணும்னு நினச்சின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்கை தரேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். பாக்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் தூக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் மாரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து இந்த ரொட்டேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹேண்டில் மாரி ஒரு பக்கமான ஒரு ஹேண்டில் வந்து பில்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. போர்ட்டபிள் ஹேண்டில் ஹேண்டில்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹூக் யூஸிங் மெத்தட் பாண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் குயிக் லாக், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணுறதுக்கு குயிக் லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கீழே வந்து கூட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ரப்பர் ஸ்டாப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரப்பர் ஸ்டாப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஏன்னா நம்ம ட்ரைபாட் வைக்கும் போது எந்த இடத்துல நவராமல் இருக்கிறதுனால ரப்பர்னால இங்கேயும் நவராமல் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அடியில் ரப்பர் குத்திக்கிறாங்க. ரப்பர் கொடுக்கலைன்னா என்ன ஆகும்னா இந்த ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வழிகிட்டு போகும். ஸோ அதனால் ரப்பரை கொடுத்துக்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைபாடை வந்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைபாடை ஓப்பன் பண்ணால் இதே போல் ஒரு பேக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ட்ரைபாட் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த பாக்ஸை நம்ம தூக்கி போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரைபாடை திறந்து பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரைபாட் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ட்ரைபாட் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேக் மாரி கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மாட்டிகிட்டு போகிறதுக்கு கூட வந்து சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சுருக்கு பை மாரி வந்து கொடுத்துருக்காங்க லாக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரைபாடு தாங்க இருக்குது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ட்ரைபாடோட மொபைல் கனெக்ட் பண்ணுறதுக்கு சின்ன மவுண்ட் மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மவுண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா ரப்பரால் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம வைக்க போகிற ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதே போல் வந்து ரப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஸ்க்ரூ. இந்த மவுண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோனு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் மாரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரைபேடை இப்போ எடுக்க ஆரம்பிக்கலாம். இதுதான் நம்மளோட ட்ரைபேடு, மையை கீழே போட்டுருவோம். இதுதான் நம்மளோட ட்ரைபேடு. பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு குவாலிட்டியோடு இருக்குது. ஆக்சுவலி நம்ம இதை வந்து அலுமினியத்தில் வாங்கியிருக்கோம், பார்த்தாலே தெரியும் ஒரு சூப்பராக ஒரு குவாலிட்டி பில்டில் இருக்கும். பார்க்கும்போதே வந்து பார்த்தோன்னா வேறு லெவலில் ஃபீலிங் வந்தது. ஆஹா, நம்மகிட்ட இப்படி ஒரு கேஜெட் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நம்ம இதை ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஆக்சுவலி இதை வந்து நம்ம சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வாங்கலாம்னு பார்த்தோம். அப்போ நம்மகிட்ட காசு இல்லை. ஸோ அதனால் நம்மளோட சின்ன ட்ரைபாட் வாங்கியிருக்கோம். நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு ட்ரைபாட் வந்து பார்த்தோன்னா இதுதான். ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு ட்ரைபாட். இதை வச்சு தான் நம்ம 100th வீடியோ வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரைபாடை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதோட இப்போ நம்ம இதை அன்ஃபோல்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எப்பவுமே ட்ரைபேடை வந்து பிரிக்கிற மாதிரி போட்டுடலாம். ஸோ இந்த ட்ரைபேடை பாருங்கள், பார்க்கறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் அந்த ஹைட்டு வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் நம்ம அந்த முன்னாடி பார்த்த மாதிரி இங்கே ஒரு ஊக்கு மாரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு இன்ன வரைக்கும் தெரியல. ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிறதுக்கு இந்த ட்ரைபேடை இப்போ நம்ம கீழே வச்சு பார்க்கலாம். கீழே வச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ ஹைட்டு இருக்குன்னு பாருங்கள், என்னோட எவ்வளோ ஹைட்டுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ட்ரைபாடு பாருங்கள் எந்த ஹைட்டுக்கு இருக்குன்னு. அதாவது நான் நிற்கிறேன்னா என்னோடய இடுப்பு அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த ட்ரைபாடு இப்போ நம்ம அந்த ட்ரைபாடு அடுத்த ஃபியூச்சர் என்னென்னு பார்ப்போம். ஸோ இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு ஹேண்டில் மாரி இருக்காங்க. ஸோ இந்த ஹேண்டில் எதுக்குன்னா அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஹேண்டில் அப்படியே இப்படி சுத்தனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஹைட்டு கிடைக்குது. உங்களை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த ட்ரைபேடை அப்படியே நம்ம இது பண்ணிட்டா ஓரளவுக்கு வந்து ஹைட்டு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ அடுத்த ஃப்யூச்சர் வந்து எப்பவுமே ட்ரைபாட் இருக்கிற மாதிரி தான். இந்தமாரி போல் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த ஆங்கிளில் வந்து இந்த ஹேண்டில் வந்து அப்படி யூஸ் பண்ணிவிட்டு இப்படி இப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு ஸ்க்ரூ
ஸ்க்ரூ மேலே கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா, இது வந்து கீழும் மேலேயும் போகாமல் இருக்கிறதுக்கு, இதே போல் ஆடாமல் இருக்கிறதுக்கு இதே போல் ஸ்க்ரூ மேலே கொடுத்துறாங்க. இதை அப்படியே டைட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சின்ன ஒரு ஹேண்டில் மேலே கொடுத்துறாங்க. இது எதுக்குன்னா, கரெக்டாக ஒரு ஸ்டேபிளாக நம்ம வந்து இங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ஸோ இல்லை நம்ம இங்கே எடுத்துகிட்டு போய் இங்கே அதை வைக்கிறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்டேபிளாக வச்சுருவோம். அதுக்கப்புறம் இதில் மவுண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். மவுண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓகே, இப்போ நம்ம மவுண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அடியில் வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ஓகே ஓகே இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அழகாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுதாங்க நம்ம ட்ரைபேட், நம்மளோட ட்ரீமாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து ட்ரைபேடாவது இதோட பெருசாக தான் வாங்கணும்னு நினச்சேன். அவ்வளோவும் நம்மகிட்ட அமௌண்ட் இல்லை, ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 கேக்கு இந்த ட்ரைபேட் நம்ம வாங்கியிருக்கோம். நீண்டா அங்கேயே போயிட்டா பண்ணிட்டக்கப்புறம் இந்த ட்ரைபேடோட ஃபுல் வியூ பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஆக்சுவலி இந்த மூவ்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. அந்த சின்ன ட்ரைபேடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஷேக்கிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்மூத்தாக இருக்குங்க. இந்த மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும் சரி, இப்படி இறக்கெடுத்தா இருந்தாலும் சரி, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவும் இருக்குது இந்த ட்ரைபேடு. ஓகே, இந்த ட்ரைபேடை வந்து ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி இந்த ட்ரைபேடோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் 990 ரூபா தான். இங்கே நம்ம ஆஃப்லைனில் வாங்கிறதுனால 990 ரூபா, ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1300 ரூபாவில் வந்து ஸ்டார்டிங் இருக்குங்க. இதே சைஸு இதே அளவோட இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த கேஜெட்டுக்கு போயிடலாங்க. ஓகே கைஸ், அடுத்த கேஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி நம்மளோட சேனலோட அப்டேட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து. ஸோ இது தாங்க மைக்கு தாங்க அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நம்ம வெளியிலாம் வந்து வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கும். இப்போ நீங்கள் ட்ரைபேட் வீடியோலேருந்து பார்த்தோன்னா காற்று வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கோம். மைக்கில் ஃபோனோட மைக்கில் வந்து காற்று அடிச்சிருக்கோம். சரி, கேட்காம கூட வந்துருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மைக்கு அன்பாக்சிங் பண்ண போகிறோன்னா போயா மைக். இதை தூக்கி போடுறது போயா மைக் தாங்க அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதே 923 ரூபா என்மோ சம்திங் தான் வருது. ஓகே, இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ பாக்ஸோட மேலே வந்து பார்த்தீங்கன்னா போயாவோட லோகோ அண்டு உள்ளே என்ன மைக் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அக்கா வந்து பார்த்தீங்கன்னா மைக் போட்டு பேசுகிறாங்களா அப்படின்ற ஒரு பிக்சர் கொடுத்துறாங்க. இதை திறந்து மறுபடியும் இப்படி திறந்து அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சுருக்கு பைய மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பாக்ஸில் உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த போயா மைக்கோட யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பவுச் மாரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, இது நைஸாக இருக்குது. மேலே வந்து போயான்னு சொல்லி ஒரு லோகோ மாரி கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க, ரொம்ப இந்த சின்னதாக இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாரண்டி கார்டு. ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட மைக்கு எடுத்து பார்ப்போம். ஓகே, இது தாங்க நாங்கள் மைக்கு போதும், இது தாங்க நம்ம மைக்கு. ஸோ இந்த மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது ஒயர் மைக்கு தான், இருந்தாலும் இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்து, என்ன சென்டிமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 600 சென்டிமீட்டர், அதாவது 6 மீட்டருக்கு வந்து இந்த ஒயர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒயர் எந்த லென்த்துன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் மைக்கை வந்து டெஸ்டிங் பண்ணலாம். இந்த ரிசீவர்லேருந்து மைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒயர் மாரி 1 மீட்டர் 2 மீட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மீட்டர் கணக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கை வந்து இங்கே ஃபிட் பண்ணிட்டக்கப்புறம் ரிசீவர் பாயிண்ட் எதுக்குன்னா பாக்கெட்டில் வச்சுருக்க தான் கொடுத்துருக்காங்க. அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீளமும் ஒயர் இருக்குது. ஸோ இது தாங்க 6 மீட்டர் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம இந்த மைக்கோட லென்த் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கார்னரை வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம அப்படி போயிடலாம். இதை நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துருவோம். இந்த அப்படி இதை ஓகே, இப்போ இதோட லென்த் எவ்வளோன்னு பார்க்கல, எவ்வளோ தூரம் போகிறேன்னு. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கெட்டில் வைக்கணும். ஸோ அதனால் நம்ம லென்த்தை வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட தூரமாக கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 3 அடியில் 4 அடிக்கு கிட்ட தள்ளி வந்திருப்பேன். ஓகே, இது வந்து நம்ம பாக்கெட்டில் வந்து இதை நம்ம பாக்கெட்டில் வந்து ஃபிட் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் மைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வைக்க போகிறோம். ஓகே, இந்த மைக் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கிளிப்பு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பவுச்சில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா
இதே போல் சின்ன பேக்கெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய பின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பின்னு எதுக்குன்னா, நீங்கள் இந்த ஹெட்செட்டோட கனெக்ட் பண்ணிவிட்டு ஆம்பிளிஃபேரிலோ இல்லை ஹோம் தேட்டரிலோ போட்டு நீங்கள் இல்லை வந்து கான்வர்சேஷன் போயிட்டுருக்குன்னா நீங்கள் ஆம்பிளிஃபேரில் பெரிய ஆம்பிளிஃபேரில் போட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பிரிப்போம். இந்த கிளிப்பு காலர் மைக்கு நம்ம காலரோட ஃபிட் பண்ணுறதுக்கு கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி எதுக்குன்னா, ஸோ இந்த மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம லூஸ் பண்ணோன்னா பேட்டரி போடுறதுக்கான பேட்டரி போட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பேட்டரி போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக்கு வந்து வேலை செய்யும். இதே போல் பேட்டரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பட்டையாக இருக்குல்ல, அதுதான் மைனஸ். அந்த இடம் தான் அந்த ஸ்ப்ரிங்கை பக்கம் போகணும். ஓகே, இப்போ நம்ம போட்டாச்சு, இதை மறுபடியும் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மைக்கை கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்க வாய்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி கேட்குது, அதுக்கப்புறம் நம்ம மைக்கு ஆன் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன ஒரு சவுண்ட் டிஃப்ரென்ஸ்ன்னு இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மைக்கை வந்து காலரோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருக்க அந்த ரிசீவரில் ஃபஸ்ட்டு மைக் ஆனில் இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக் ஆனில் இருக்குது. இப்போ நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணுவோம், கனெக்ட் பண்ணுறான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கில் தாங்க பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஆடியோக்கும் முன்னாடி நம்ம மொபைலோட இன்பில்டாக இருக்கிற மைக்கோட ஆடியோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு வீடியோ சொல்லிக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.